வணக்கம் மனுஷங்களுக்கு தேடல் கண்டிப்பா இருக்கும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு விதமான தேடல் இருக்கும் சில பேர் பிரியாணியில பீஸ் இருக்கா அப்படின்னு தேடிட்டு இருப்பாங்க இன்னும் சில பேர் தங்களுடைய வாழ்க்கை துணைக்காக தங்களுடைய பிரியமான நபரை தேடிட்டு இருப்பாங்க இப்படி தேடல் எல்லாத்துக்குள்ளையுமே இருக்க தான் செய்து ரொம்ப பிரியமா பேய்களை தேடுன்னு ஒரு நபரை பத்தி நான் இந்த வீடியோவில் பேச போறேன் பிபி பாயின் ஒரு பேய் ஆராய்ச்சியாளர் தன்னுடைய வாழ்க்கையை பேய்களுக்காகவே அர்ப்பணித்தவர் அந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு பேய் சம்பவத்தை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் பேச போறேன் திஸ் வேல்ட் அண்ட் தேட் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியிருக்கிறாங்க பேய் புத்தகம் தான் வாய்ப்பு கிடைச்சா நீங்க வாசிச்சு பாருங்க அந்த பிபி பாயனுடைய வாழ்க்கையில ஒரு மறக்க முடியாத முரட்டுத்தனமான அனுபவம் ஒன்று நடந்தது பேய் அனுபவம் தான் அது என்ன அனுபவம் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்றேன் இந்த வீடியோவோடைய கடைசியில் நாம இது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத நம்ம அலசி ஆராய்வோம் நீங்களும் நானும் சேர்ந்து அதை பண்ணுவோம் ஃபிபி பாயிண்ட் தன்னுடைய உதவியாளரோடு தன்னுடைய வீட்டுக்கு பயணம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க கார்ல அவங்க ஸ்காட்லாண்டில் இருந்து லண்டனுக்கு போயிட்டு போகிற போற வழியில வண்டி பிரேக் டவுன் ஆயிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலில் அந்த நாள் இரவ கழிச்சிடலாம் காலையில் பார்த்துக்கலாம் நம்ம வீட்டுக்கு போகிறத பற்றி காலையில் யோசிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு ஹோட்டலுக்கு போகிறாங்க அந்த ஹோட்டலில் ரெண்டு ரூம் புக் பண்ணாங்க ஒன்று தன்னுடைய உதவியாளருக்கு இன்னொன்று தனக்கு ரெண்டு ரூமையுமே உள்ளே போய் செக் பண்ணாங்க ஏன்னா அவங்களுடைய உள்ளுணர்வு படி அந்த காரியத்தை பண்ணாங்க தன்னுடைய ரூமுக்கு போனப்போ அவங்களுடைய உள்ளுணர்வு அவங்களை எச்சரிக்கை செஞ்சுருக்குது ஏதோ வித்தியாசமா இருக்குது அப்படிங்கிற உணர்வு அவங்களுக்குள்ள வந்திருக்குது நம்மளை விட சக்தி வாய்ந்த ஒரு நபர் இந்த ரூம்ல இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தோணிருக்கு ஆனா அத பெருசா எடுத்துக்கல ஒருவேளை மனசு பெரியத்தனமா அந்த மாதிரியான ஒரு எச்சரிக்கையை உண்டு பண்ணிருக்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்கிறாங்க ரொம்ப களைப்பா இருந்தாங்க படுக்கையில படுத்தாச்சு கண்களை மூடியாச்சு தூக்கத்துக்கு தன்னுடைய மனசை செலுத்துறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க கிட்டத்தட்ட தூக்கத்தை ரொம்பவே நெருங்கின சமயத்துல அவங்களுடைய உணர்வுகள் திரும்பவும் எச்சரிக்கை செஞ்சது ஏதோ தப்பா இருக்கு ஏதோ வித்தியாசமா இருக்குது அப்படின்னு அவங்களுடைய அடி மனசு அலாரம் அடிச்சது அந்த ரூம் முழுக்க குளிராச்சுது வழக்கத்துக்கு மாறா ரொம்ப அதிகமா அந்த குளிர் இருந்தது இவங்க அதிர்ச்சியாகி என்ன ஏதுன்னு பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணப்போ யாரோ தன்னுடைய கழுத்தில் கை வச்சிருக்கிறத உணர்ந்தாங்க கண்களை திறந்து பார்த்தாங்க ஒரு உருவம் அவங்களுடைய கழுத்தை நெரிச்சிட்டு இருந்தது பச்சை கலர் கோட் அணிஞ்ச ஒரு பயங்கரமான ஒரு உருவம் தன்னுடைய ரெண்டு கையாலையும் தன்னுடைய பலம் பொருந்திய அந்த ரெண்டு கையாலையும் இவங்களுடைய கழுத்தை நெரிச்சது யோசித்து பாருங்க ஒரு ஹோட்டல் அறையில் தனியாக இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி அவங்களுடைய கழுத்தை ஒரு உருவம் அமானுஷமான ஒரு உருவம் இது வரைக்கும் பார்த்திராத ஒரு உருவம் நெரிச்சிட்டு இருக்குது அவங்களுக்கு அதிர்ச்சியாக தான் இருக்கும் அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது ஆனால் அந்த அதிர்ச்சியை காட்டிலும் அவங்களுடைய மனசுக்குள்ள எழுந்த ஒரு வித கோபம் ஒருவித வெறுப்பு அந்த பேய்க்கு எதிரான ஒரு போராட்டத்தை உண்டு பண்ணியிருக்குது அவங்க ரொம்ப சிரமப்பட்டு போ அப்படின்னு கத்திருக்கிறாங்க இங்கிருந்து போ அப்படின்னு திரும்பவும் கத்துறாங்க அந்த பேயோடைய பிடி தளர்ந்திருக்கு அந்த பேய் தயக்கத்தை வெளிப்படுத்தியிருக்கு ரொம்ப பலமா வாசல் கதவை நோக்கி கைகளை காட்டி வெளியே போ இங்கிருந்து வெளியே போ அப்படின்னு ரொம்ப பலமா ரொம்ப ஆக்ரோஷமா கத்தியிருக்கிறாங்க பிபி பாயிண்ட் வாசல் பக்கம் நகர்ந்த அந்த பேய் மறைஞ்சிடுச்சு காணாம போயிடுச்சு இது தன்னுடைய பேய் அனுபவமா பிபி பாயிண்ட் சொல்லக்கூடிய அனுபவம் அந்த இரவு கழிஞ்சிச்சு காலையில அந்த ஹோட்டல் மேனேஜரை பார்த்து கேக்குறாங்க நான் பேய்களை விரும்புறது கிடையாது ஆனா யோசித்து பாருங்க அவங்க ஒரு பேய் ஆராய்ச்சியால பிடிக்காம பேய்களை தேடி போகலை அவங்க பிடிச்சுதான் பேய்களை தேடி போனாங்க ஆனா அந்த மேனேஜர்கிட்ட சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா நான் பேய்களை வெறுக்கிறேன் அப்படின்றாங்க பேய்களை வெறுக்கிறேன்னு சொல்லிட்டு இன்னொன்னு சொல்லிருக்கிறாங்க நான் அந்த பேய்களுக்கு பயப்பட மாட்டேன் ஆனா நீங்க இப்படி பண்றது தப்பு எதுக்காக அந்த ரூம்ல பேய் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சும் அந்த ரூம்ப பாடைக்கு விடுறீங்க நானா இருந்ததுனால பிரச்சனை இல்லை நான் ஒரு பேய் ஆராய்ச்சியாளர் அதனால என்னால் சமாளிக்க முடிஞ்சது எப்படி அந்த பேய கையாளணும் அப்படின்னு எனக்கு தெரியுங்கிறதுனால நான் சமாளிச்சிட்டேன் ஆனால் பயந்த சுபாவம் கொண்டவங்க இல்லாட்டி குழந்தைகள் யாராவது அந்த அறையில் தங்க வேண்டியது வந்தா அதே பேய் அவங்களுக்கு காட்சி அளித்தா அவங்களுடைய நிலைமை என்ன ஆகும் இதை நீங்கள் யோசிச்சு பார்க்க வேண்டாமா எதுக்காக அந்த ரூமை வாடகைக்கு விடுறீங்க அதை பூட்டி சீல் வைக்க வேண்டாமா அப்படின்னு பிபி பாயின் அந்த மேனேஜர்கிட்ட கேட்டிருக்காங்க அதுக்கு அந்த மேனேஜர் சொல்லியிருக்கிறாரு அப்படி எதுவும் கிடையாது மேடம் இது உங்களுடைய கற்பனையா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லிருக்கிறார் ஆனால் ரொம்ப உறுதியாக என்னை ஏமாத்த பார்க்காதீங்க நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க அதுக்கு பிறகு தான் அந்த மேனேஜர் உண்மையை ஒத்துக்கிட்டார் ஆமா பேய் நடமாட்டம் இருக்குது சாரி அப்படின்னு மன்னிப்பு கேட்டிருக்கிறார் இது அவங்களுடைய வாழ்க்கையில நடந்ததா சொல்லப்படக்கூடிய அவங்களாலேயே சொல்லப்படக்கூடிய சம்பவம் இந்த சம்பவம் எந்த அளவுக்கு உண்மையானது இதுல ஒரு மேனேஜர் சம்பந்தப்பட்டிருக்கிறாரு அவர் சாட்சி சொல்ற அந்த பெய பார்த்ததா அவரும் சொல்ற ஒத்துக்கிறார் இவங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப உறுதியா இருக்கிறாங்க ஏன்னா இவங்க பல பேய்களை பார்த்தவங்க இவங்க பார்த்த பெய்கள்ல இது ஒரு பேய் அவ்வளவுதான் இதை நாம நம்பலாமா வேண்டாமா பேய் மேல நம்பிக்கையே இல்லாதவங்க இதை ஒதுக்கி தள்ளிட்டு எல்லாம் கப்சா தான் கதை தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க பேய் மேல நம்பிக்கை உள்ளவங்க வாய்ப்பு இருக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உலகத்துல நம்ப முடியாத விஷயங்கள் எவ்வளவோ நடந்திருக்குது பேயும் அதுல ஒன்று பேய் இருக்கு அப்படின்னு நம்பிக்கை உள்ளவங்க சொல்லிருவாங்க ஆனா நாம நடுநிலைமையோட யோசிச்சு பார்ப்போமே டிவி பாயனை பொறுத்த வரைக்கும் பேய் இருக்குன்னு சொன்னாதான் அவங்களுக்கு பிசினஸ் இல்ல இல்லை அது என்னுடைய கற்பனை அப்படின்னு சொன்னா வியாபாரம் நடக்காது ஏன்னா அவங்க ஒரு பேய் ஆராய்ச்சியாளர் பேயை நம்பிதான் அவங்களுடைய வாழ்க்கை இருக்கு பேய்களை பத்தி நிறைய கதைகள் சொல்ல வேண்டியது இருக்கு அவங்க பேய்களுடைய குணாதிசயங்களை எல்லாம் அவங்க பட்டியல் போடுறாங்க பேய்கள் கிட்ட நாம எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு எல்லாம் கிளாஸ் எடுக்கிறாங்க அப்படிப்பட்டவங்க பேய் இருக்குன்னு சொல்றதுல எந்த விதமான ஆச்சரியமும் நமக்கு இல்ல பேய் இல்ல அப்படின்னு சொன்னாதான் ஆச்சரியப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும் ஆனா அந்த மேனேஜர் எதுக்காக ஒத்துக்கணும் அவருக்கு பேய் இருக்குன்னு சொன்னா வியாபாரம் நடக்காதே அந்த இடத்துல எதுக்காக அவர் ஒத்துக்கணும் இவங்கள பொறுத்த வரைக்கும் பே இருக்குன்னு சொன்னாதான் இவங்களுடைய வாழ்க்கை சுமூகமா போகும் இவங்கள நம்ப கூடியவங்களுக்கு அதுதான் பிடிக்கும் ஆனா மேனேஜரை பொறுத்த வரைக்கும் பேய் இல்லைன்னு சொன்னாதான் அவருக்கு தொழில் நடக்கும் ஆனா எதுக்காக அவரு அந்த அம்மா கிட்ட ஒத்துக்கணும் ஆமாங்க பே இருக்கு உண்மைதான் நாங்க கூட பாத்துருக்குறோம் அப்படின்னு எதுக்காக சொல்லணும் ஒரு ஹோட்டலில் அறைகளில் இறப்புகள் இருக்க தான் செய்யும் அதுக்கு பிறகு மனுஷனுக்கே இருக்கக்கூடிய இயல்பான பயம் எப்படியெல்லாம் யோசிக்க வைக்கும்னு அந்த இறந்த நபர் இங்கே இருக்கலாம் அவங்களுடைய வீட்டுக்கெல்லாம் போயிருக்க மாட்டாங்க இங்கேயே தான் இருப்பாங்க அப்படின்னலாம் அவங்களுடைய மனசு யோசிக்க ஆரம்பிக்கும் பேய் வேற எங்கே போக போகுது செத்த இடத்துல தானே இருக்க போகுது அதுக்கு வேற என்ன அட்ரஸ் தெரிய போகுது உலகமே தெரியாது அந்த பேய்க்கு சரியான மக்கு பேயாக தான் இருக்கும் கண்டிப்பாக இதே இடத்துல தான் இருக்கும் இப்படி எல்லாம் கூட அந்த பயம் யோசிக்க வைக்கும் ஒரு பழமையான ஹோட்டலாக இருந்தால் பல இறப்புகள் பல தற்கொலைகள் அந்த இடத்துல நடக்க தான் செஞ்சுருக்கோம் பல பேரும் செத்துருப்பாங்க அந்த இடத்துல இயல்பாக செத்துருப்பாங்க இன்னும் சில பேர் தூக்கு மாட்டிக்கிட்டு செத்துருப்பாய்ங்க அகால மரணம் அடைஞ்சவங்க எல்லாம் கண்டிப்பா இருப்பாங்க அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல பேய் நடமாட்டம் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையிலேயே அங்க இருக்கக்கூடியவங்க நடமாடிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சில காட்சிகள் அவங்களுடைய மனசுக்கு தெரியதான் செய்யும் இல்பொருள் காட்சி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லாத காட்சி அவங்களுக்கு தெரியதான் செய்யும் ஏன் அப்படின்னா மனசு உருவாக்குது இப்ப கூட யோசித்து பாருங்க மனசுக்குள்ள எத்தனையோ காட்சிகள் வந்துகிட்டே இருக்குது எனக்கும் அப்படிதான் உங்களுக்கும் அப்படிதான் நீங்க கண்களை மூடி பாருங்க ஆயிரக்கணக்கான காட்சிகள் உங்களுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் கண்களை திறந்திருக்கும் போது கூட நாம எத்தனையோ காட்சிகளை மனசுக்குள்ள பார்க்க தான் செய்யறோம் அந்த காட்சிகள்ல ஒன்னு ரெண்டு உண்மைதான் அப்படின்னு நம்மளுடைய மனசு நூறு சதவீதம் உறுதியா நம்ம கிட்ட சொன்னா நாம நம்ம தான் செய்வோம் என்ன இந்த மனசு தானே நாம வச்சுக்கிட்டு குப்பை கூட்டிட்டு இருக்கிறோம் இந்த மனசு சொல்றத நாம நம்ம தானே செய்வோம் அப்போ அந்த மேனேஜர் ஒத்துக்கிட்டதுல பெரிய ஆச்சரியம் இல்லை ஒருவேளை இருக்கலாம் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் நினைச்சிருக்கலாம் இல்லாட்டி கூட இந்த அம்மாவை சமாளிக்கிறதுக்காக அப்படி சொல்லி இருந்திருக்கலாம் ஏன்னா ஆமான்னு சொன்னா ஒரு வார்த்தையோட முடிஞ்சிடும் அதுக்கு பிறகு விவாதம் எதுவுமே நடக்காது அந்த அம்மா அட்வைஸ் பண்ணிட்டு உடனே போயிட போறாங்க அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அதை விட்டுட்டு இல்ல இல்லன்னு சாதிச்சா இருக்கு இருக்குன்னு அந்த அம்மா ஒப்பாரி வைக்க போறாங்க எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லி அந்த நபர் அந்த இடத்துல ஒத்துக்கிட்டு அவங்கள அனுப்பி வச்சிருந்திருக்கலாம் ஆனா யோசித்து பாருங்க பிபி பாயின் ஒரு பேய் ஆராய்ச்சியாளர் அப்படிங்கிறதுக்காக அவங்க சொல்றதெல்லாம் பொய் தான் அப்படின்னு நாம எப்படி உறுதியா சொல்ல முடியும் ஒருவேளை உண்மையா இருந்தா அது பொய்யா இல்லையா அப்படிங்கிறது உங்களுடைய நம்பிக்கைக்கே விட்டுருவோம் ஒருவேளை நீங்க பேய் மீது நம்பிக்கை கொண்டவங்களா இருக்கிறீங்க அப்படின்னு டிபி பாயனுடைய அறிவுரைய சொல்றேன் நானு அதை கேட்டுக்கோங்க பேய் உங்க எதிரில வந்துருச்சுன்ன ஒருவேளை உண்மையிலே பேய் வந்துருச்சுனாலும் சரி இல்லாட்டி உங்களுடைய மனசு கற்பனை பண்ணி அப்படி ஒரு காட்சியை உங்க கண்ணு முன்னாடி காட்டினாலும் சரி நீங்க பயப்பட வேண்டாம் அது எப்படி பயப்படாம இருக்க முடியும் ஒரு ஆக்ரோஷமான உருவம் அருவருப்பான ஒரு உருவம் நம்ம கண்ணு முன்னாடி தெரியும் போது நம்மளை நோக்கி வரும்போது நம்மளை தாக்குறதுக்கு முயற்சி செய்யும் போது நாம எப்படி பயப்படாம இருக்க முடியும் இது சாதாரணமான ஒரு காட்சியா ஒரு நாய் கொலைவரியோடு ஓடி வரும்போது கூட நமக்கு பயமா இருக்குமே நாய்க்கே பயப்படக்கூடிய நாம ஒரு பேய்க்கு பயப்படாம எப்படி இருக்கிறது சொல்றாங்க நீங்க பயந்தீங்கன்னா பேயுடைய சக்தி அதிகமாகும் அந்த பேய் உங்களை என்ன வேணாலும் பண்ணிடும் இன்னும் சொல்ல போனால் உங்களுடைய பயமே உங்களை கொண்டுறோம் உங்களுடைய பயத்தை ஒதுக்கி வச்சுட்டு பேயை எதிர்த்து நின்னா அந்த பேய் உங்களை ஒன்றும் பண்ணாது அப்படிங்கிறது டிபி பாயின் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் பேய் நம்பிக்கை இருக்கிறவங்க இதை ஃபாலோ பண்ணுங்க பேய் நம்பிக்கை இல்லாதவங்க காவலே படாதீங்க டிபி பாயினாவது பேய் பொய் தான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருங்க நன்றி வணக்கம்